லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மணி அவர்கள் வணக்கம் வணக்கம் குரு பூஜைக்கு பிறகு சசிகலா அவர்களுடைய அரசியல் தீவிரமடையப் போகிறது ஓபிஎஸ் அப்படியே சசிகலா ஆதரவாளராக மாறப்போகிறார் பல நிர்வாகிகளும் அப்படியே போயிடுவாங்க இபிஎஸ் மட்டும்தான் தனித்து விடப்படுவார் இபிஎஸ் ஜெயக்குமார் போன்றவர்கள் மட்டும்தான் சசிகலா ஏடிஎம்கேரில் தலையெடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசப்பட்டது இப்போ குரு பூஜையும் முடிஞ்சிருச்சு மீண்டும் இது போன்ற செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ ஓபிஎஸ் வந்து தனது ஆதரவாளருடன் சசிகலாவை இணைத்துக்கொள்வது கொள்வது தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க ஓபிஎஸ் தவிர்த்து வேறு சில நபர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க செல்லூர் ராஜுவாக இருக்கட்டும் கேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அதிமுகவில் களம் வந்து வேகமாக மாறி வருகிறது என்று தான் நாம் பார்க்க வேண்டும் குரு பூஜை அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் போய் வந்து தன்னுடைய மரியாதையை செலுத்தி வந்தார் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அன்றைக்கு போகல நேற்று போயிருந்தாருன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு அந்த தங்க கவசம் கவசத்தை திரும்ப கொண்டு போய் வங்கியில் ஒப்படைக்கிற அந்த இதையும் அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு அதன் பிறகு வந்து முல்லைப்பெரியாறு அணை சம்பந்தமாக ஐந்து மாவட்டங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரெண்டு மாநில அரசுகள் தமிழ்நாடு அரசு கேரள அரசு எதிர்த்து போராட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்ன்ற முறையில் எடப்பாடியார் தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்குது மதுரையில் நடந்திருக்குது நேற்றைக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் யார் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல ஐ திங்க் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக அரசு அமைந்த பிறகு அதிமுக நடத்தக்கூடிய முதல் முக்கியமான கூட்டம் எடப்பாடியார் இல்லாமல் ஓபிஎஸ் தலைமையில் நடந்திருக்குது அவங்க வந்து ஐந்து மாவட்டங்களில் வந்து பெரியார் அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தமிழர்கள் நலனை காக்க தவறிவிட்டது கேரளா வந்து தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது என்று கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பா ஓபிஎஸ் கிட்டே வந்து சசிகலாவை இதில் உங்கள் கட்சியில் அதிமுகவில் சேர்க்குறத பற்றி யோசிச்சிங்களான்னு இருப்பதற்கு போதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதே ஓபிஎஸ் தான் பத்து நாளைக்கு மேலே மதுரை விமான நிலைய விமான நிலையத்தில் சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்வீர்களா என்று கேட்கப்பட்டதற்கு கட்சி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு செய்வாங்க இது எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு செய்வாங்கன்னு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தாரு நேற்றைக்கு அது குறித்து எதுவும் பேசாமல் போதும்னு போயிட்டாரு ஆனா வந்து நேற்றைக்கு வந்து ரெண்டு விஷயத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதிமுக தோல்வி அடைந்து திமுக ஆட்சி அமைந்த பிறகு மக்கள் நலன் சார்ந்து அதிமுக எடுக்கக்கூடிய முதல் போராட்டம் என்று பெரியார் போராட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப நுட்பமா கவனிச்சிருக்கீங்க இதுவரை நடத்தின போராட்டத்துல தமிழர் நலன் சார்ந்து தமிழர் நலன் சார்ந்து நீங்க ஆமா அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் நிச்சயமா ஆரோக்கியமான அரசியல் அதுவும் வந்து பி நம்முடைய பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று சொல்லி வரும் சூழலில் அதிமுக எங்கே தன்னுடைய எதிர்க்கட்சி அந்தஸ்தை சிறிது சிறிதாக பாஜகவிடம் இழந்துவிடுமோ என்று உண்மையிலேயே மதசார்பற்ற சக்திகளுக்கு கவலை கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் என்று யாரும் நினைக்க வேண்டாம் கடந்த ஆறு மாதங்களாக தமிழக அரசில் வந்து பிஜேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் தான் எதிர்கட்சி அதிமுக இல்லைன்னு சொல்லியும் சொல்லாமலும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் நலன் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது நம்முடைய முல்லை பெரியார் பிரச்சனை கரெக்டாக பத்து வருஷமான ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அணை பிரச்சனை பெரியதாக வந்த பொழுது ஜெயலலிதா முதலமைச்சர் அவர் இருந்தபோது அவர் எடுத்த நடவடிக்கைகளால் உச்சநீதிமன்றத்தில் நமக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீரை தேக்குவதற்கான அந்த ஆணையை இப்போ நமக்கு உரிமை பெற்று தரப்பட்டது ஆகவே இன்றைக்கு வந்து முல்லை இந்த தொடர் மழை கேரளாவில் மிக கடூரமான மழையை நாம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் வந்து இடுக்கி மற்றும் கேரளாவில் உள்ள மற்ற பகுதி மக்களிடம் ஒரு அந்த அணையின் பாதுகாப்பு குறித்த ஒரு உண்மையான அச்சம் நிலவுகிறது அதையும் நாம் மனிதமான கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் எவ்வளவுதான் வந்து பாதுகாப்பு மிக்கது அணை என்று மத்திய குழு சொல்லியிருந்தாலும் வேறு சில குழுக்கள் சொல்லியிருந்தாலும் அந்த மக்களிடம் ஒரு அச்சம் நிலவுகிறது அந்த அச்சம் வந்து நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய ஒரு அணைகள் சம்பந்தமான ஒரு குழு உலகில் மோசமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய அணைகளோட பட்டியலில் முல்லைப்பெரியார் அணையையும் வந்து சேர்த்துருக்கிறது அங்கே வந்து நில அதிர்வுகள் அடிக்கடி உணரப்பட்டு வருகின்றன கடந்த பத்தாண்டுகளில் நான்கு முறை என்று நினைக்கிறேன் நில அதிர்வுகள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றன சார் இரண்டு முறை அங்கே நில அதிர்வுகள் கடந்த பத்தாண்டுகளில் ஏற்பட்டிருக்கின்றன பட் எல்லாமே வந்து லெஸ் தேன் த்ரீ பர்சன்ட் ரிக்டர்ஸ்க்கு இல்லை ஆகவே அணையின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதை வந்து இந்த அணையை வந்து முடிச்சிட இந்த அணையின் பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியானது உலகின் பாதுகாப்பற்ற அணைகளின் முல்லைப்பெரு அணையும் முல்லைப்பெரியார் அணையும் ஒன்று என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் வந்து உலகில் உள்ள பழைய அணைகள் ஆண்டிலிருந்து ஐநூறு ஆண்டுகள் வரையிலான பழமையான அணைகளை குற்றிய அந்த ஆய்வில் வந்து முல்லைப்பெரிய அணை அணையின் பாதுகாப்பு குறித்து தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறது அந்த ரிப்போர்ட்டை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கு அப்போ இதன் காரணமாக தான் பத்து நாளைக்கு முன்னால் வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூவை வெளியில் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அந்த கேரளாவில் தொடர் மழை வெள்ளம் வந்த பொழுது வந்தது அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு கேரளாவில் வந்து நடிகர்கள் எல்லாம் வந்து அந்த அணையின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள் அந்த அணையை உடனடியாக டிஸ்மாண்டில் பண்ணணும் உடனடியாக அந்த அணையை வந்து நாம் இந்த மூடிவிட வேண்டும் அதாவது இடித்து விட வேண்டும் என்றெல்லாம் பேசினார் அந்த பிருத்திவிராஜ் என்கின்ற நடிகர் அது குறித்து பேசி அவர் சிக்கலில் கூட மாட்டிக்கொண்டார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தண்ணியை தேக்கலான் போது நூற்றி முப்பத்தாறு அடிக்கு மேலே நாங்கள் தேக்க மாட்டோம் தண்ணியை திறந்து விட்டுருவோம்னு சொல்லி கேரளா அறிவித்திருக்கிறது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் நீங்கள் வந்து தண்ணீரை நாங்கள் திறந்து விடுகிறோம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லி தண்ணீர் இரண்டு முறை திறந்து விடப்பட்டது அதன் பிறகு தான் நம்முடைய அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது தான் ஓபிஎஸ் உடைய அந்த அறிவிக்கை அதாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கலாம் என்னும்போது நூத்தி முப்பத்தாறு அடியே அவங்க திறந்து விடுறாங்க இது வந்து தண்ணீரை திறந்து விட வேண்டாம் என்று கேரளாவுக்கு சொல்லுங்கள் என்று தமிழ்நாடு ஒரு கோரிக்கையை வைத்தது க தமிழ்நாட்டுக்கு ஒரு கோரிக்கை ஓபிஎஸ் வைத்தார் இப்போ விவசாய அமைப்புகளும் வைத்தன வித்தியாசமான ஒரு கோரிக்கை கர்நாடகாவில வந்து நம்ம வந்து தண்ணியை திறந்து விடும் நம்ம கோரிக்கை வைப்போம் முல்லைப்பெரியாறுல நீங்க வந்து தண்ணியை திறந்து தேக்கி வைங்கன்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ஆகவே இந்த பேக்ரவுண்ட்ல ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தண்ணியை தேக்கி வைக்கலாம் பொழுது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்கலாம் என்பது நூற்றி முப்பத்தாறு அடியிலேயே நீங்கள் ஏன் அதை இது பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை கிளப்பி மக்கள் நலன் சார்ந்த ப பிரச்சனைக்காக அதிமுக போராட்டத்தில் இறங்குகிறது ஐந்து மாவட்டங்களில் அதிமுக போராட்டம் நம்ம சொன்ன மாதிரி வந்து இது ஆட்சிக்கு வந்து ஆறு மாத காலத்தில் தி ஆட்சியை அதிமுக இழந்த ஆறு மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த ஆறு மாதத்தில் மக்கள் நலன் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை அண்ணா திமுக கையில் எடுத்திருக்கிறது அதற்காக ஒரு பிரதான எதிர்கட்ச முறையில் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா இதனால் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸை தடுப்பதற்கு இது போன்ற போராட்டங்கள் வந்து உதவும் நான் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து சசிகலா வகைரா விவகார விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிலமை வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது பேச்சுவார்த்தை கடந்த பத்து நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரை வாய் திறக்காமல் இருந்த சில அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க மதுரை விமான நிலையத்தில் ஓபிஎஸ் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சாரி முன்னாள் அமைச்சர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ம மதுரை விமான நிலையத்தில் நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் பேசிய பிறகு சசிகலாவின் என்ட்ரியை வந்து கட்சியோட மேல்மட்டம் நிர்வாகிகள் தான் முடிவு செய்வாங்கன்னு சொன்ன பிறகு அதில் என்ன தவறுன்னு செல்லூர் ராஜு பேசினாரு ராஜேந்திர பாலாஜி பேசினாரு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து ஜே பிரபாகரன் பேசினாரு அன்வர் ராஜா வந்து பேட்டி பல ஊடகங்களுக்கு காட்சி மன்ற அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பது குறித்து அப்பப்போது ஒரு பதில் சொன்ன அன்வர் ராஜா அவர்கள் காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் நம்முடைய ஆன்லைன் யூடியூப் சேனல்ஸ்க்கு தொடர்ச்சியாக வந்து சசிகலா வருகை என்பது அதிமுகவுக்கு பலப்படுத்தும் அவங்க ஒன்றும் யாரையும் வந்து கீழே தள்ளிட்டு வரணும்னு சொல்லலையே அவங்க வந்து நாகரிகமாக தான் பேசுகிறாங்க எடப்பாடியார் மாதிரி வந்து அவலமான வார்த்தைகளில் பேசுகிறேன் ஏன்னா எடப்பாடியார் ஒரு ரொம்ப தவறான முறையில் தவிர்த்துருக்க வேண்டிய முறையில் அவலமான முறையில் சில விஷயங்களை பேசினார் உங்களுக்கு தெரியும் அவர் காமிச்ச சில உதாரணங்கள் என்பது நாம் இந்த அவையில் கூட பேச முடியாத குறைவான வார்த்தைகளை ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற முறையில் அவர் சொன்னார் அவையெல்லாம் நிச்சயம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய வார்த்தைகள் அதை தான் அன்வர் ராஜா சுட்டி காமிச்சு அப்படிலாம் வந்து சசிகலா ஒன்றும் பேசலை அவங்க எல்லாரும் ஒன்றா இருங்கன்றாங்க ஒன்று சேர்ந்து இருங்கன்றாங்க அது தப்பா அப்படின்னு அன்வர் ராஜா ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துருந்தார் இது ஒன்று அஞ்சாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்டு நடந்தது ரெண்டு ெவவலப்மெண்ட் அஞ்சாவது டெவலப்மெண்ட் என்னென்னா வந்து அவங்க கட்சியில் வந்து சிறுபான்மையினர் பிரிவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்த பஷீர் என்பவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார் பிஜேபியோட கூட்டணி வைத்ததுக்காக வந்து எடப்பாடியார் வந்து முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் முஸ்லீம்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒன்று எடப்பாடியார் வந்து அந்த முஸ்லீம் அந்த பஷீரை வந்து கட்சியை விட்டே நீக்கிட்டார் அவர் வந்து கட்சியிலேருந்து அந்த பஷீர் என்பவர் எடப்பாடியார் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததை கொஸ்டின் பண்ணதால் பஷீர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆறாவதாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஆனா பஷீரை நீக்கின எடப்பாடியார் அன்பராஜாவை நீக்கல ம் ஆறாத ஒரு இன்சிடெண்ட் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது அது நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு இன்சிடெண்ட் நம்முடைய இவங்க எடப்பாடியார் அவங்க தரப்புக்கு வந்து நமது அம்மான்னு ஒரு நாளிதழ் இருக்கு இப்போ ஜெயலலிதா கிட்ட நமது அம்ஜியார் இருந்தது அது அந்த அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா கண்ட்ரோலில் ஏன்னா அவங்க உறுப்பினர்கள் அவங்க தான் வந்து அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்காங்க ஆக இவர்கள் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நமது அம்மானு ஒரு டெய்லி பேப்பரை ஆரம்பித்தான் அந்த நமது அம்மாவுக்கான போஷகர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர் வந்து நம்முடைய எடப்பாடியாருக்கு வலதுகாரம் போன்றவர் அவர் தான் வந்து கொங்கு மண்டலத்தில் முக்கியஸ்தர் அவர் தான் அவர் கண்ட்ரோலில் ப பல பேர் எம்எல்ஏ எம்பிங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த நமது அம்மா நாளிதழில் எஸ்பி வேலுமணி போஷகராக இருக்கக்கூடிய அந்த நாளிதழில் வந்து ஓபிஎஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து பேனர் நியூஸாக வருது அப்ப அது எதை உணர்த்துது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் ஆதரவு நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாவை மீண்டும் அதிமுக சேர்க்கலாமா என்ற கேள்விக்கு கட்சியின் முக்கியஸ்தர்களும் மேலிடம் நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து பேலிஸ் தான் முடிவு செய்வாங்க அது வந்து எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் தொண்டர்களின் இயக்கம் ஒருத்தர் கட்சியில் சேர்க்கணும் எல்லாரும் கலந்து பேசி தான் முடிவு செய்வாங்க எடப்பாடி ஆதரவு பத்திரிகையில வருது அப்படியே எடப்பாடி ஆதரவான ஓபி எடப்பாடிக்கு மிகவும் நெருக்கமானவராக வேறுபடப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி போஷகராக இருக்கக்கூடிய நமது அம்மா பேஜ் ஒன்ல வருது அப்ப அப்படி வருதுன்னா அதோட அர்த்தம் உங்களுக்கு எஸ்பி வேலுமணி யார் பக்கம் இருக்கிறார் என்ற கொஸ்டின் வெளிப்படையாவே நான் சொல்றேன் எனக்கு கிடைத்த தகவலின்படி எஸ்பி வேலுமணி அவர்கள் திருமதி சசிகலா அவர்களுடன் இருபது நாட்களுக்கு முன்பே தன்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் ஃபோனில் அந்த மாதிரி பேசாருமே ஆமாம் நேரில் பார்த்தாரா ஃபோனில் பேசினாரான்னு தெரியல அது எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டார் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குறைந்தது 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 இருபது எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடியும் வேண்டாம் ஓபிஎஸும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு தனி அணியாக சட்டமன்றத்துக்குள் செயல்பட தயார் நிலையில் இருக்கிறார்கள் எந்த நேரமும் அவர்கள் வந்து அவர்கள் வந்து தனி அணியாக உட்காருவார்கள் அவங்க வந்து யாருன்னா ஆக்சுவலாக அவர்கள் சசிகலா ஆதரவாளர்கள் முதல்ல சசிகலாவோட ஆதரவாளர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் எங்களுக்கு எடப்பாடியும் வேண்டாம் ஓபிஎஸும் வேண்டாம் என்று சொல்லி தனி அணியாக உட்காருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது அந்த டாக்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அதை நடத்துறது முக்கோளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ராஜ்யசபா எம்பியாக இருந்து மறுபடியும் எம்எல்ஏவான ஒரு முன்னாள் அமைச்சர் இன்னொருவர் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் இப்பொழுது எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஒதுங்கி இருக்கக்கூடிய அமைச்சர் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடியாருடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரை செய்கிறாரான் எஸ் உண்மைதான் அங்கே உள்ளுக்குள்ளே பலருக்கும் எடப்பாடியாரை பிடிக்கவில்லை தே ஆர் ஸ்ட்ரைக்கிங் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இந்த குறைஞ்சது இருபது எம்எல்ஏஸ் வந்து தனி கச்சேரி நடத்துறதுக்கு ஆவண ஆவர்தனம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி இவங்க வந்து ஸ்பீக்கர் கிட்ட கேட்கலாம் அல்லது இருபதுன்றது பெரிய எண்ணிக்கைன்றால கேட்காமலும் இருக்கு தனி அணியா செயல்பட வாய்ப்பு இருக்கு அப்போ இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து விஜயகாந்த் கட்சியை ஒன்னொன்னா உடச்சு தனி அணியா செயல்பட வச்சார் ஆனா அது எண்ணிக்கை கம்மி இருபத்தி ஒன்பது எம்எல்ஏங்கள ஏழு எம்எல்ஏ வரைக்கும் அந்த அம்மா உருவனாங்க ரெண்டு அதனாலதான் வந்து விஜயகாந்தோட எதிர்கட்சி தலைவர் பதவியை பறிப்போனது இப்போ வந்து அந்த மாதிரி உருவ உருவப்போகிறது கிடையாது கிட்டத்தட்ட இருபது எம்எல்ஏக்கள் அட் ஒன் ஒன் இன்ஸ்டால்மெண்ட் தனித்து செயல்பட தயார் நிலையில் இருக்கிறார்கள் அவங்கள வந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி எடப்பாடியார் பதவி நீக்க சொல்லி கேட்டால் அந்த கோரிக்கையில் ஓபிஎஸ் உடன்படுவாரா என்ற கேள்வி வருகிறது ஏன்னா அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் கழுத்துக்கொண்டு அதில் அப்படி இவங்க கேட்டாங்கன்னாலும் ஸ்பீக்கர் அதை ஒத்துப்பாரான்றது நமக்கு தெரியாது ஆகவே இருபது எம்எல்ஏக்கள் எந்த நேரமும் எந்த நிமிடமும் வந்து தனித்து ஓபிஎஸ் இபிஎஸ் குறிப்பாக இபிஎஸ் எதிராக ஆனால் எங்களுக்கு ஓபிஎஸ் வேண்டாம் என்று முதலில் மேற்கு மண்டலமும் சரி இருக்க வாய்ப்பு இருக்கு சரி விகிதமா கணிசமான அளவு அதுல வந்து மேற்கு மண்டலத்தை சார்ந்த எம்எல்ஏக்களே வந்து கணிசமான அளவில் இருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது அப்ப சசிகலா என்றால் முக்கிலத்தோர் சவுத் சைடுங்கிற அந்த இமேஜி உடஞ்சு பொதுவான அதிமுகங்கிற முகமும் வருது இதில் பொதுவான அதிமுகன்ற முகமும் அதில் வருகிறது இனிமேலும் நம்ம வெயிட் பண்ணோம்னா எடப்பாடி நம்மளை வந்து இன்னும் காலி பண்ணிடுவார்ன்ற எண்ணம் வந்து ஓபிஎஸுக்கும் வந்திருக்கிறது திருமதி சசிகலா அவர்களுக்கும் வந்திருக்கிறது இன்னும் சிலருக்கும் வந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரை பேசாதவங்கள்லாம் பேசுகிறாங்க இப்போ இப்போ வேலை இவர் பேசினார் யார் நம்முடைய இப்போ அவர் பேசுனதுல என்ன தவறுன்ட்டு இவர் கேட்டார் யார் இப்போ

சோ ஓபிஎஸ் தலைமையில வந்து நீங்க பின்னால் நின்றுட்டு இருந்த அந்த பழைய மந்திரிகள் அத்தனை பேரும் இவங்க எல்லாமே வச்சு பார்க்கும்போது கட்சி வந்து ஒரு பிளவை நோக்கி போகிறது என்று நான் உறுதியாக நம்ப முடியும் பார்த்தா இதுவரையும் ஓபிஎஸ் அவர் சார்ந்த சமூகங்கிற மாதிரிதான் நகர்ந்து கொண்டிருந்தது ஓபிஎஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு வேலுமணி வந்து சசிகலாவுடன் கூட நினைவதற்கு ஆயத்தமா இருக்காருங்கிற மாதிரி அவர் வந்து ஓவர்டேக் பண்றாரா அல்லது ஈக்குவலா வராறான்றது ஒண்ணு தெரியும் அது நம்ம பார்க்கணும் விஷயம் என்னென்னா வேலுமணி க எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடியாரோட நாம் இப்போ இருக்க மாதிரி இல்லை சி அரசியலில் பச்சை இன்றைக்கி கூடவே இருந்துக்கிட்டு இந்த நிமிஷம் பன்னெண்டு மணிக்கு நான் இவருக்காக உயிரை கொடுப்பேன் சர்வ பரித்தியாகம் செய்வேன் உடல் பொருள் அத்தனை அத்தனையும் தான் பேசிட்டு அடுத்த நாள் போய் வந்து எதிரணியோடு சேர்ந்துப்பாங்க அதுதான் நம்ம பார்த்த அரசியல் அதுவே அந்த இதில் பார்க்கும்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் என்பது வந்து குறைந்தது இல்லை அட்லீஸ்ட் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேஷன் சொல்கிறாங்க ட்வெண்ட்டி எம்எல்ஏஸ் வந்து தனி கடை விரிக்க காத்திருக்கிறார்கள் அவர்கள் முதலில் எடி எடப்பாடியையும் ஓபிஸும் சேர்த்து எதிர்ப்பதாக சொல்வார்கள் நேரடியாக சசிகலாவிடம் போய் உடனே மாட்டார்கள் சிறிது நாட்களில் அது அவர் அது நடக்கும் சசிகலா கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார் என்று தான் சொல்லுகிறார்கள் ஒன்று மட்டும் மறந்துடாது எடப்பாடியார் வந்து இந்த ஓல் ட்ராமாவில் வந்து டெவலப்மெண்ட்டில் நான் அச்சமடைந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு கலக்கம் அவரிடம் தெரிகிறது அதனால தான் அவர் பேசின வார்த்தைகள் ராஜ்பவனில் கவர்னரை பார்த்துட்டு வந்து அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் நாலு வருஷம் முதலமைச்சராக எந்த ஒரு பேசுகிற பேச்சா தெரியல என்னமோ சில வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தினார் நாம் தவிர்த்துருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை அதெல்லாம் வந்து அவருடைய பதட்டத்தைத்தான் காட்டுகிறது ஆனால் அதே சசிகலா அவர்கள் வந்து அது போன்ற தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசலை இதுவரைக்கும் பேசலை அவங்க வந்து அது இப்போ இந்த எல்லாத்தையும் வச்சு நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக மாறி மாறி கருத்து சொல்ல முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக மாறி மாறி எடப்பாடி அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா அது எதை காட்டுகிறது என்றால் உள்ளுக்குள்ளே வந்து கட்சி வந்து மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கிறது எந்த நேரமும் கட்சி வந்து ஒரு பிளவை நோக்கி போகலாம் இதுவரையும் இது தொடர்பான நேர்காணல் பல எடுத்திருக்கேன் எல்லோரும் ஓபிஎஸ் அகெயின்ஸ்ட் ஈபிஎஸ் அப்படியே சசிகலாங்கிற கோணத்தில் தான் இதுவரையும் போய்கிட்டு வந்தது இன்னைக்கு நீங்க சொன்ன தகவலுங்கிறது கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கியது நகருதோ அப்படிங்கிற மாதிரியான நோக்கியது நகரலன்னா வந்து எடப்பாடி எதிர்ப்பாளர்களுக்கு ஃப்யூச்சர் இல்ல பாலிடிக்ஸ்ல டைமிங் ரொம்ப முக்கியம் சில இதை ஊரை போட்டு அடிக்கணும் சில ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்காம திரும்ப அடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடியாரோட கை ரொம்ப பலவீனமா இருக்கு எடப்பாடியாரை இன்றைக்கி காப்பாற்றுறது பிஜேபி மட்டும்தான் யாரும் ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு சசிகலா பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார் மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் சசிகலா ஆதரவாளராகவே மாற மாறிவிட்டார் தான் சொல்ல வேண்டும் அவர் ஏன் அமைதியாக இருக்கார்னா ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க எல்லோரும் இதில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு கல்யாண வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுகளில் தலைவர்கள் ஒன்றா பார்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசணும் போது நமக்கு தெரியும் அந்த டிரைவர்ஸ் வருதுன்ற இது இப்போ அலைன்ஸ் வருதுன்றது நமக்கு தெரியும் இங்கே அப்படி கிடையாது இது வந்து உங்களுக்கு வந்து வி ஹேவ் டு ட்ரா த இன்ஃப்ளன்ஸ் வாங்க உங்களுக்கு வந்து அது இல்லாமல் ஒரு சன்னிங் உள்ளே இருக்குது இப்போ நீங்கள் ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல தான் அவர் காய நகத்துறாரு ஆனால் அவர் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங்கில் அந்த ஃபைனல் பஞ்சுன்னு வாங்க தெரியுங்களா அந்த ஒரு கடைசி பஞ்ச் கொடுப்பான் நாக் அவுட் பஞ்சின்னு உங்களுக்கு அதை கொடுக்க வந்து அவர் தயங்குறாரு அது வந்து நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதிரியை பலவீனம் ஆக்கிட்ட ஆனால் அடியோடு வீழ்த்திறது கிடையாது வீழ்த்தக்கூடிய அளவு எதிரி வந்து தரையில் படுக்கக்கூடிய அளவுக்கான அந்த பஞ்சு இருக்குது இல்லையா அந்த நாக் அவுட் பஞ்சுன்னு என்னமோ சொல்லுவாங்க அதை வந்து ஓபிஎஸ் கொடுப்பதற்கு தயங்குகிறார் ஆகவே அது வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுகக்குள்ளே ஏன் எடப்பாடியோட வீழ்ச்சி வந்து உறுதியானது எடப்பாடி வந்து மேலும் மேலும் அதள பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அதிமுக அரசியலுக்குள்ள இல்லைன்னா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லுவோம் ஒன்று அவர் ரெய்ட்ஸ் அவரை சுற்றி அவருடைய வலதுகரங்களாகவும் இடதுகரமாகவும் இருந்தவர்கள் மேலே ரைட்ஸ் நடந்தது நம்முடைய இவர் அந்த சேலம் இளங்கோ வீட்டில் பெரிய அளவில் சோதனைகள் நடந்தது அதன் பிறகு அவருடைய உதவியாளர் மணி என்பவர் அவர் வந்து வேலை வாங்கித்தரன்னு மோசடி பண்ணிட்டாருன்னு பல லட்சங்களுக்கான பணத்தை மோசடி பண்ணிட்டாருன்னு அவர் மேலே கேஸ் நடந்தது இது ஒரு பக்கம் ஊழல் வழக்கு ஒரு பக்கம்னா கொடநாடு கொலை வழக்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து அந்த கனகராஜ் மரணத்தில் வந்து சம்மந்தப்பட்டவங்க அவருடைய கனகராஜுடைய உறவினர்கள் சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களே போலீஸ் வந்து கைது செஞ்சு அவங்கள போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க நேற்று போலீஸ் கஸ்டடியில் மறுபடியும் எடுத்து அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க அஞ்சாந்தேதி வரைக்கும் போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க ஆகவே அந்த பக்கமும் வலை வந்து அவருக்கு இருக்குகிறது ஒரு பக்கம் சசிகலா ப்ரஷர்னால் இன்னொரு பக்கம் கொடநாடு கொலகேசும் அவருக்கு நான் வந்துக்கிட்டு இருக்குது ஆகவே இந்த பேக்ரவுண்டில் வந்து ஓபிஎஸோட செயற்பாடுகள் அவர் ஈபிஎஸ்ஸை முந்திட்டு புஷ் பண்ணிட்டு போறாருன்றது முலைப்பெரியார் அனௌன்ஸ்மெண்ட்லாம் தெரியுது ஒரு பெரிய போராட்டத்தை கட்சி வந்து தோல்விக்கு பிறகு முதன்முறையாக ஒரு பெரிய போராட்டத்தை கட்சி அறிவிக்குது முல்லை பெரியார் ஒரு பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வந்து எடப்பாடியாரும் அவரும் ஒன்று சேர்ந்துக்காமல் இவர் மட்டும் தனியாக எப்படி வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு நான் அவரை அதுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியும் அப்போ உள்ளுக்குள்ளே வந்து அவர் இஷ்யூஸை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அதுதான் நீங்கள் கவனிக்கணும் ஓபிஎஸ் எதிர்க்கட்சி அரசியலே அவங்க அந்த அரசியல் செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க சசிகலா அவங்கள பற்றி பேசும்போது கூட நம்ம என்ன பேசியிருக்கோம்னா அந்த அம்மா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களா நம்ம ஆறுடம் சொல்ல முடியாது ஆனால் மக்கள் பிரச்சனைகளை என்னைக்கு அந்தம்மா கையில் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் ஷைன் பண்ண முடியும் மாறா வந்து ஏடிஎம் ஏடிஎம் கேள்வன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இவன் துரோகம் மாட்டான் அவன் ரோகம் மாட்டான் இப்போ இப்போ பொண்ணுங்க துரோகம் பண்ணிடுச்சு மரும வந்து ரோக இந்த கதைலாம் வந்து லாங் டேர்மில் பாலிடிக்ஸில் ஈடுபடாது அவர் அந்த இதில் ஒரு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக இதுவரை சசிகலா என்ன குரல் கொடுத்துருக்காரு என்ற கேள்வி வந்து ஏற்கனவே இழத் தொடங்கியிருந்தது அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களும் வந்து இன்றைக்கி வந்து ஆறு மாதத்தில் அவர் என்ன பப்ளிக் இஷ்யூ ரிலேட்டடாக என்ன பேசினார் அப்படின்னும்போது வந்து ஜெயலலிதா சிலைக்கு மாலை போடணும் ஜெயலலிதா சிலையை பராமரிக்கணும் தமிழ்நாடு திறந்தவள்ளி பல்கலைக்கழகத்தில் நந்தனத்தில் இருக்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம் அது ஒன்றும் பெரிய மக்கள் நலன் சார்ந்த விஷயம் இல்லை வேரஸ் முல்லை இஷ்யூ இஸ் லைஃப் அண்ட் டெத் இஸ்யூ ஃபார் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் அஞ்சு மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து வாழ்வா சாவா பிரச்சனை பெரியார் இல்லைன்னா அங்கே விவசாயம் வந்து மொத்தமாக பட்டு போய்விடும் அதனால தான் அந்த அஞ்சு மாவட்டங்களில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருக்கிறது இது ஒரு நல்ல துவக்கம் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸு நோக்கி ஓபிஎஸ் காய் நகர்த்துறதுன்றது நல்ல விஷயம் தொடர்ந்து அவர் நடத்துவாரா அல்லது இதுவே வந்து அவர் டைவெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறாரான்றதுனால் வேறு விஷயம் அது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இன் இட் செல்ஃப் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு போக்கு சசிகலா ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை இருபது எம்எல்ஏக்கள் எந்த நேரமும் மாற தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் சசிகலாடாமிருந்து கிரீன்ஸுங்கனால எதிர்பார்த்துருக்காங்க கட்சி கண்டிப்பாக வந்து பிளவை நோக்கி போகிறது இன்ஃபேக்ட் பெர்டிக்கல் ஸ்பிரிட்ஸ் எங்கத்தான பிளவை நோக்கி தான் அதிமுக உருண்டோடி கிடக்கிறது என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் பாஜக வந்து சசிகலாவை வந்து அரவணைத்து வைத்துக்கொள்ளுமா இல்லை எதிர்ப்பு அரசியலாக பார்க்குமா இல்லை சசிகலா எப்படி பார்ப்பாங்க பாஜக வந்து சசிகலாவை தொடமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து எடப்பாடியார் மீது வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர் வந்து வெறும் இருபது சீட்டு தான் ஒதுக்க எடப்பாடி இப்போ காலி ஆட்டும்னு நினைப்பாங்க எடப்பாடி காலி ஆகட்டும் தான் அவங்க நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு வருத்தம் ஒன்று ஒரு இருபது சீட்டு தான் கொடுத்து அவங்கள அசிங்கம் பண்ணார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தகவல் அறிந்தவர்களுக்கு தெரியும் அமித்ஷா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஓபிஎஸ் யூபிஎஸோட பேசும்போது எப்படியாவது வந்து அமமுகவும் ஒன்று சேர்த்துக்கோங்க சசிகலாவையும் சேர்த்துக்கோங்க ஒன்றுப்பட்ட பட்ட அதிமுக தான் வந்து பலமாக இருக்க இல்லைன்னா திமுக ஜெயிச்சணும்னு வலியுறுத்தியதாகவும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற எடப்பாடியார் நிராகரித்ததாகவும் தகவல்கள் வருகின்றன அதான் அதன் தொடர்ச்சியாக தான் வந்து அவங்க வந்து சரி நீங்கள் எழுந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னது அவங்க கேட்டது பத்து சீட்டு கேட்டார் அமித்ஷான்றாங்க அமமுக பத்து சீட்டு கேட்டார் அந்த பத்து சீட்டுமே வந்து இலையில் அவங்க நிற்பாங்க நீங்கள் வந்து அவங்களை அக்காமடேட் பண்ணிக்கோங்க கூட்டணியானுன்னு நத்திங் டூயின்னு சொல்லிட்டாரு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அப்படியே அந்த கடுப்பெல்லாம் வந்து அப்பயே சொல்லி நான் தனியான நூற்றம்பது சீட்லாம் ஜெய் பண்ணுறேன் எடப்பாடியார் அதெல்லாம் இன்றைக்கி என்ன ரிசல்ட் வந்தாலும் என்னன்றது தெரியும் இந்த கடுப்பு வந்து பாஜக மத்திய தலைமைக்கு இருக்கிறது இன்னொன்று சசிகலா இவ்வளோ விரைவாக வந்து அரசியல் பண்ணுறதுன்றது பிஜேபி பச்சை கொடி காட்டாமல் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா சசிகலாவை ஆஃப் பண்ண முடியும் ஏன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக எழுமூறு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தூங்கி இருக்கக்கூடிய அமலாக்கப்பிரிவு வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அது மறுபடியும் தூசி தட்டி எழுப்புனாங்கனாலே அவங்களே சிக்கலாகிடும் ஆகவே ஜ பாஜகவின் முழு ஆசிர்வாதம் இல்லாமல் சசிகலா இந்த அரசியல் விளையாட்டை ஆட ஆரம்பித்திருக்க மாட்டார் இது எடப்பாடிக்கும் நன்றாக தெரியும் எனக்கு தெரியும்போது எடப்பாடிக்கு தெரியாதா கண்டிப்பாக எடப்பாடிக்கும் நன்றாக தெரியும் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சுருக்காரு அவர் ஸ்லீவ்ஸில் என்ன வச்சுருக்காருன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பட் அவருக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஏன்னா வந்து அவர் மாநில அரசும் போட்டு நெருக்குது மதிலையும் வந்து ஒரு தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்னா ஒரு சிபிஐ கேஸ் வந்து பெண்டிங் அவர் மேலே அதெல்லாம் ரீப்பன் பண்ணாங்கன்னா வந்து சிக்கலாகிடும் அதுவே அவர் அதனால் வந்து அவ்வளோ சுலபமாக வந்து இறங்கி வர மாட்டார் பட் அவர் வந்து ஒரு கட்டம் வந்து அவர் வந்து நிச்சயமாக வந்து அடிப்பணிந்தே போக வேண்டும் சசிகலா அவட அரசியலை தாக்குப்பிடிக்காமல் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழல் வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்சி வந்து மெல்ல மெல்ல வந்து சசிகலா பக்கம் நகர ஆரம்பித்திருக்கிறார் ஸ்லோலி பட் ஸ்டடிலி பார்ட்டி வந்து ஸ்டார்டட் கிராவிடேட்டிங் அந்த பக்கம் ஈர்க்கப்பட்டு சசிகலா பக்கம் போயிட்டுருக்குது அந்தம்மா வந்து அது எப்படி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியாது ஷீஸ் அ டிஸ்குவாலிஃபைடு பர்சன் அப்போ உள்ள வரவங்களோட ஈகோவை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் முக்கியமான தலைவர்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும் இன்னொன்று அந்தம்மா பெருசாக ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அவங்க இவங்க கிட்டே இருக்கிறதுல ஒரு முப்பது பர்சன் ஓட்ட உருவனா கூட லாஸ் வந்து எடப்பாடியாக இருக்குது கெயின் வந்து திமுகக்கு ஸ்டாலினுக்கு அதாவது வந்து கிட்ட வந்து அதிமுக வந்து ஒரு கணிசமான பகுதி போகுது அல்லது ஒரு ஒன் தேர்டு போகுதுன்னா கூட வந்து பிளவுபடக்கூடிய அதிமுக என்பது என்றைக்குமே திமுகக்கு தான் முடியும் கடந்த காலத்தில் ஒன்பது அதைதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்னா இருந்தீங்க தான் ஜெயிக்க முடியும் பிரிஞ்சா ஜெயிக்க முடியும்னு இவங்க கேட்கல அதோட விளைவு என்று அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவருடன் இருப்பவர்களில் பலருக்கும் அந்த ஞானோதயம் வந்திருக்கிறது அவர்களை சசிகலாவை நோக்கி நகரலாம் என்று சொல்கிறார்கள் பார்ப்போம் அந்த இருபது எம்எல்ஏக்கள் கதைன்றது இந்த மாதமே கூட வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எம்எல்ஏன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இருபது எம்எல்ஏன்றது பத்து எம்எல்ஏவாக இருக்கலாம் இல்லை இருபத்தஞ்சி எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு செக்ஷன் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து தனி அணியாக பிரிஞ்சு உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டிஸ்குவாலிஃபிகேஷன் வராதானே நீங்க கேட்கலாம் அது எப்படின்னா வந்து அகென் இட்ஸ் அ டைசி இஷ்யூ அதாவது அது சபாநாயகரா பல விஷயங்கள் இருக்கு நாம் யாருக்கும் உள்ளோக்கம் கருவிக்கல டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து சாதாரணமா அவ்வளவு சுலபமாக வந்ததில்லை டிஸ்கவாலிஃபிகேஷன் வந்து ஓபிஎஸ் பதினோரு பேர் இது இன்னும் தீர்ப்பரில் இன்னும் தீர்ப்பு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல போய் நிற்கு ஒரு வேலை ஸ்பீக்கர் டிஸ்கவாலிஃபை பண்ணா கூட அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேவாங்க அல்லது உச்ச நீதி உயர்நீதிமன்றம் டெரெக்டாவே சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி தேங்குவாங்க ரெண்டாவது அந்த தவறுகளை வந்து நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார் என்று தான் எனக்கு தோன்றுது அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கடந்த பத்து நாளாக அக்ரெசிவாக இருக்க ஆரம்பிச்சிருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஆமாங்க இப்போ பெரியார் பிரச்சனைக்காக ஓபிஎஸ் தலைமையில் ஐந்து மாவட்டங்கள் ஆரம்பம் நடக்குதுன்னா கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும் மக்கள் மன்றத்தில் பிரச்சனை போகும் யார் ஜெயிக்கிறா அதிமுகவில் கூட்டம் வந்ததா கூட்டம் வரையா லட்டி சார்ஜ் நியாயமாக லட்டி சார்ஜ் நியாயம் இல்லையான்ற பேச்செல்லாம் கூட போய்டும் உங்களுக்கு வந்து ஆகவே இந்த சூழலில் வந்து மீன் இட்ஸ் அ டைசி சுச்சுவேஷன் பொறுத்திருந்து தான் நம்ம இதை பார்க்கணும் நான் நினைக்கிறேன் வந்து இந்த பிரச்சனையில் சிபிஎஸ் அப்படிங்கிற இந்த பிரச்சனைங்கிறது சசிகலா ஆதரவுங்கிற அடுத்த கட்டத்தை நகர்ந்து மேற்கு மண்டலம் தான் ஈபிஎஸ்சின் பெல்ட் என்று சொல்லப்பட்ட இடத்தில் வேலுமணி உட்பட இன்னும் சில மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களே சசிகலா பக்கம் வர மேற்கு மண்டலத்திலும் சசிகலாவின் இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக இருக்கிறது எல்லோரும் பரவலாக நினைத்து கொண்டிருப்பது போல மேற்கு மண்டலம் என்பது எஃகு கோட்டை இரும்புக்கோட்டை அது வந்து எடப்பாடியாரோட கட்டுப்பாட்டிலிருந்து அதை மீட்க முடியாது என்பதெல்லாம் ஒரு மித் ஒரு தவறான கருத்து அப்படி கிடையாது அங்கும் சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகி இருக்கிறது என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அது வரும் நாட்களில் தெரியும் இல்லைன்னா நீங்க நமது அம்மால வரக்கூடிய அந்த செய்தியை வந்து ஒதுக்கிட்டு பார்க்க முடியாது நமது அம்மால அப்படி ஒரு செய்தி வருதுன்னா அது என்ன இந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த அரசியல்ல இன்னைக்கு நீங்க வெளியிட்டிருப்பது உண்மையில் ரொம்ப நுட்பமான அரசியல் ஏன்னா அந்த அந்த ஒரு பொதுவான பார்வை இருக்குல்ல சவுத்து தெற்குன்னு பிரிஞ்சிருக்குன்னு இப்ப அப்படியெல்லாம் ஒட்டு மொத்தமா அதிமுகன்னு ஒரு முகம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி அந்த அம்மா வந்து தோத்து போகலாம் ஜெயிக்கலாம் கட்சி வந்து கட்சியை பத்தி மட்டும் கட்சியில் வந்து முக்கியஸ்தர்கள் வந்து எல்லாருமே அந்த அம்மா பக்கம் போகாம சிலர் எடப்பாடியோடய போகலாம் ஆனா கட்சியை பிளக்கக்கூடிய அளவுக்கான செல்வாக்கு சசிகலா வளர்ந்துருக்கிறது ஏங்க எழுபது பர்சன்ட் எடப்பாடி கிட்ட தங்கிட்டு முப்பது பர்சன்ட் சசிகலா கிட்ட போனா கூட லாபம் வந்து தான் ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து எடப்பாடிக்கு தான் இழக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது இன்னொன்று மேற்கு மண்டலம் எது உங்கள் கோட்டை நினைக்கிறீங்களோ அங்கேயே வந்து அவங்க இன்றோடு அவங்க ஊடுருவ ஆரம்பித்துருக்கிறாங்க என்றால் இதற்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல முடியும் நீங்கள் ஆகவே இது இந்த இது அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்கள் முக்கியமானவை அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து நான் பார்க்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனையை அதிமுகவில் நடைபெறுகின்ற வரப்போகிற வாய்ப்புகள் எதெல்லாம் இருக்குங்கிறத ஒரு பத்திரிகையாளராக அரசியல் திறனாய்வாளராக அவங்க கணிப்பில் ரொம்ப பிரிவாகவே வெளியிட்டிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி